டி20 வேர்ல்டு கப் 2021 மென்ஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் படுதோல்வி இந்தியாவிற்கு. இது நம்ம ஊரில் சில பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, திங்கிற சோறு எலும்பில் குத்துது அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கொழுப்பு அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் தேவர் மகன் படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பார் கமல்ஹாசன், சந்தனம் மிஞ்சிச்சுன்னா டேஷ் டேஷில் வந்து பூசுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நான் அந்த மேட்சை பார்க்குறேன். எவ்வளோ கிரிக்கெட்டு, இவங்களுக்கு எது தேவையா இந்த கிரிக்கெட்லாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. ஐபிஎல் அப்படிங்கிற ஃபார்மேட் கொண்டு வந்தது எதற்குன்னா, நல்ல பிளேயர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலம் வந்து இந்தியாவிற்கு ஒரு மிக சிறந்த டீமை கொடுக்கலாங்கிறது தான். அது உண்மை தான் நடந்தது. ஆனால் அது மிக சிறந்த டீமை கொடுத்தது வெளியே மிக சிறந்த வெற்றியை கொடுக்க தவறி விட்டுறது. இதில் நிறைய குழப்பங்கள் தான் இந்த செலெக்ஷனில். அதை சொல்லுவாங்க, அளவு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணியின் அருமை தெரியுமாங்க. இதெல்லாம் இந்த மேட்ச்சில் ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்குது. எப்படின்னா, அளவு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு அளவு தான் கிரிக்கெட் இருக்கணும், ஒரு அளவு தான் நீங்கள் டீம் வச்சுருக்கணும். ஒரு காலத்தில் வந்து நம்மகிட்ட வந்துட்டு 12 பேர் செலக்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி 25 பேர் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க ஐபிஎல் மூலம் கிடச்சிச்சு, ஆனால் டீமை செலக்ட் பண்ண முடியல. அதான் அளவு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி. எப்படி வந்து தாகத்தில் இருக்கவங்களுக்கு தான் வந்து தண்ணியோட அருமையை தெரியுமாங்க. பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீமுக்கு மேட்சே ஆட முடியல எங்கேயுமே, இன்டர்நேஷ்னல் மேட்சை கிடைக்க வாய்ப்பை வந்து மிக பயங்கரமாக யூஸ் பண்ணேன். இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளாட்றது, எப்போ பார்த்தாலும் விளம்பரங்கள் வருவது, ஹேடு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, புகழ், பணம் எல்லாமே செஞ்சதுனால என்னாயிடுச்சு, எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுமோ அங்கே பெர்ஃபார்ம் பண்ண விட்டாங்க. அது தெரியல. இதுதான் இந்த முற்றும் குழப்பமான ஒரு விஷயம். அதை தாண்டி நான் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், என்றைக்கு வந்து தோனி மென்டாராக வர்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய வீடியோ கீழே பாருங்கள், அந்த வீடியோ நான் ஒரு பதிவை நான் போடுறேன், அதை காப்பி பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். மிக சிறப்பாக சொல்லியிருந்தேன். நானே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தோனி உள்ள ஒரு வந்து சுமை அப்படின்னு சொல்லியிருந்தேன் விராட் கோலிக்கு. அது மட்டும் இல்லாமல் தவறான ஒரு மூமெண்ட்டு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன, விராட் கோலி வந்துட்டு ரிட்டைர்ட், அதாவது T20 கேப்டன்சியை வந்து நான் வந்து விளையிக்கிறேன் அப்படிங்கிறத மேட்ச்சுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன், அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இது ரெண்டுமே வந்து எப்படின்னா, ஒரு டீம் அலைன்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம், டீம் மோட்டிவேஷனுக்கு ப்ராப்ளம், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது அருமையாக வெளிப்பட்டிருக்கு இந்த இரண்டு மேட்ச்சில். ஃபண்டமெண்டலாக என்ன எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு குரூப், ஒரு டீம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அந்த டீமில் வந்துட்டு ஒரு பேசிக்கிறாங்க பேசிக்கல ஜெல்லாக இருக்காங்கல்ல, ஒரு ஃபார்மேட்டை, அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றினீங்கன்னா அது முறிந்து தான் போகும். இன்றைக்கி என்னென்னா, ஒரு ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் விளாண்டாங்கன்னா அதை எதிர்க்க மாற்றினாங்கன்னே புரியல இப்போ, கரெக்டாக. அப்புறம் வந்துட்டு தோனி இது மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரம் இருந்துச்சு இல்லையா, பாகிஸ்தானை சோத்தோம், நியூசிலாண்டு வர்றது ஒரு வாரம் இருந்தது. இதற்கெல்லாம் தேவையில்லாமல் தோனியினுடைய மிகப்பெரிய டிசிஷன்ஸ்லாம் எடுத்து வருது. ஹர்திக் பாண்டாயை ரிட்டைன் பண்ணுறாங்க, பவுலிங் கொடுக்குறாங்க, இவர் தான் வந்து ரிட்டைன் பண்ண சொன்னார், இவர் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாரு, அப்புறம் தாகூரை உள்ளே கொண்டு வராரு. எவ்வளோ சேஞ்ச், எவ்வளோ குழப்பங்கள், உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, கரெக்டாக. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீமோட ஜெல் ஆகாது. அது மட்டும் இல்லை, விராட் கோலி வந்து மனதளவில் அவருடைய கேப்டன்சியை இழந்துட்டார். ஸோ விராட் கோலியை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு டீம் மெம்பர்ஸ் இங்கே இல்லை. இது உளவியல் ரீதியாக நான் சொல்கிறேன், இது உளவியலாக பார்த்திங்கன்னா இது பயங்கர வீக்கான ஒரு டீம். அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு விராட் கோலி வந்து தவறான ஒரு டிசிஷன் எடுத்தது தான். ஆரம்பத்திலே வந்து நான் வந்து T20 கேப்டனாக இருக்க மாட்டேன் ஆஃப்டர் திஸ் வேர்ல்டு கப், சாமி நீ கேப்டனாகவே இருக்கவே வேண்டாம், பைத்தியக்கார மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாதான்னு தெரியல. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு எந்த டீம் மெம்பர்ஸ் வந்து உன்னோட அலைன் ஆவாக நீ எந்த டீமை செட் பண்ண முடியும், இது வந்து முதல் கோணல், கரெக்டாக. அதற்கடுத்து தோனியை வந்து ஆலோசகராக கூட்டம், இதுக்கு வந்து தோனி தேவை, இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறதுக்கு தோனி தேவை எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு ஆலோசனைக்கு, கரெக்டாக. நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய மேட்ச்சில் விளாண்டுட்டு வந்தீங்க, ஐபிஎல், அதுக்கு முன்னாடி டூர், அங்கே போனேன், இங்கிலாந்துக்கு போனேன், ஸ்ரீலங்காவுக்கு போனேன், எத்தனை டூர் போனீங்க, எதுக்கு விளாண்டுங்க? இந்த வேர்ல்டு கப் எப்பயாவது வரும், 2 வருடத்திற்கு வரும், 3 வருடத்திற்கு, 4 வருடத்திற்கு வரும், வர வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறது தான் சாம்பியன்ஷிப் சொல்லணும், சாம்பியன் ஆகிறதுக்கு. அதையே செய்ய தவறிட்டியே, நீங்கள் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த கிரிக்கெட் அப்படின்னா, இதை விட முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. பேசாமல் ஐபிஎல் அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம், போய் பாகிஸ்தான் டீம் காண்ட போய் கற்றுட்டுவாங்க எப்படி கற்று ஆடணும்னு சொல்லிட்டு. அதான் தாகத்தில் இருக்கிறது தான் தெரியும் தண்ணியோட அருமை. இவங்க தாகத்திலே இல்லை. இஷான்லாம், இஷான் கிஷோர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பிள்ளைங்க வந்து ஏதோ விளாண்ட மாதிரி விளாண்டு ப்ரெஷரில் இருக்க மாதிரி இருந்தது. இன்னொரு விஷயம் எப்படி தெரியுமா இருக்கேன், நம்ம ஐடி ஒரு ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிசைன் பண்ணிடுவான், பேப்பர் போட்டுருவான், பேப்பர் போட்டுட்டு 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அந்த நோட்டீஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு அழுச்சாட்டியும் பண்ணுவானுங்க, எப்படின்னா அவனோட வேலையே வாங்க முடியாது.
இந்த வர்றேன் அந்த வர்றேன் தள்ளுவான் நாட்களில் அந்த மாதிரி இந்த இரண்டு மேட்ச்லையும் இவங்களை விளையாட்டு அப்படி தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ரிசைன் பண்ண போகிற ஒருத்தன் எப்படி பொறுப்பற்றத்தனமாக இருப்பான் அந்த ஆர்கனைசேஷனில் பிடிப்பாகவே இருக்க மாட்டான், அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். அதே மாதிரி ஒரு பொறுப்பற்றத்தனமான ஒரு விளையாட்டு, ஏன் இவ்வளோ பொறுப்பற்றத்தனமாக இருக்காங்க? கே எல் ராகுலுக்கோ, இஷான் கிஷோருக்கோ, ரோஹித் சர்மாக்கோ, விராட் கோலிக்கோ, ஹர்திக் பாண்டாயாக்கோ, பண்ட்டுக்கோ எவ்வளோ பெரிய கெரியர் இருந்தது ஐபிஎல்லில், எவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, தகுடுபடி ஆகிட்டு போயிட்டாங்களே நியூசிலாண்டு இங்கே பாகிஸ்தானும். பேப்பரில் தான் அவ்வளோ பெரிய டீம், நல்ல டீம் இல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிற பாருங்கள். இந்தியா பாகிஸ்தானுடைய மேட்சை வந்து ஹாட்ஸ்டாரில், டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட ஓடிடியில் அந்த லைவ் 1,27,00,000 பீப்புள் பார்த்துருக்காங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 1,00,00,000 மக்கள் பார்க்குறாங்க. இந்தியா ஒரு மேட்ச் ஆடுதுன்னா அசால்ட்டாக வந்து 1 crore வியூஸ் வந்து அப்படியே நிற்கிது ஓடிடியில். விளையாட்டு கிடையாது இந்த கேம் வந்து, அவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும், ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி இந்தியா இல்லாத ஒரு மேட்ச், ஸோ பாகிஸ்தான் நியூசிலாண்டோ, பாகிஸ்தான் வேறு என்னமோ, இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா அதனுடைய வியூஸ் சொல்ல தெரியுமா ஓடிடியில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வெறும் 21,00,000 தான். இது அவங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக், நீங்கள் போய் பாருங்கள். இது இந்த பிளேயர்ஸ்லாம் தெரியுமான்னு தெரியல, பிசிசி போர்டுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த மென்டாருக்கு தெரியுமான்னு தெரியல, கோச்சுக்கு தெரியுமான்னு தெரியல, ஹெட் கோச்சுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த குட்டி கோச்சுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி ஒரு பொறுப்பான வருது ஒரு, ஏன் இந்த தைரியத்தை வந்து நம்ம பிளேயர்ஸை கொடுக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறதான் இங்கே இன்னும் புரியாத புதிராக இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சேட்னஸ். நம்ம வந்து லீக்லேருந்தே வெளியே போயிட்டோம், அதாவது எப்படின்னா ஒரு குவாலிஃபையே ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் விராட் கோலியின் கெரியர் வந்து இவ்வளவு கஷ்டமாக முடியுமா அப்படிங்கிறது பாவமாக இருக்கேன் தெரியுமா. விராட் கோலி அஸ் அ பர்சன், எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் இன்றைக்கும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேஷனாக வர்றது விராட் கோலி தான். ஸ்டீவாவுக்கு அப்புறம் ஒரு ஒரு டெஸ்ட் ரெக்கார்டு ஒரு கேஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் வச்சுருக்காரு. இன்றைக்கி விராட் கோலினால தான் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டே மக்கள் பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பேஷனட்டாக விளாட்ற மாதிரி எவனே விளாட்றதே கிடையாது. அப்படி ஒரு பேஷனட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பிளேயரால் ஒரு T20 மாதிரி ஒரு ஃபார்மேட்டான கேமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு கப் அடிக்க வேணாம், நீங்கள் வந்து பிளே ஆஃபில் இருக்கணும், ஒரு செமிஃபைனல் ஃபைனல் இருந்தாலே போதும், அதே கொண்டு வர முடியலைங்கும் போது மிக சோகமான விஷயம். விராட் கோலிக்கு இது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எல்லாத்தையும் விட விராட் கோலிக்கு வந்து இது வந்துட்டு மிக கடுமையான இரவு என்று வந்து அவரால் கடக்கவே முடியாது. இதை கடந்து போகிறதுங்கிறது அவருக்கு மிக கடுமையான ஒரு இது. நம்ம வந்து அவரை குறை சொல்லலாம், டீமை குறை சொல்லலாம், பட் ஆனால் அவங்க அதை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளாலே கிராஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்து குற்றம் சொல்வது கிடையாது, இது மொத்த டீம் மொத்த பொறுப்பு. இந்த ஃபார்மேட்டை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து சிபிஎல் ஒன்று கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஐபிஎல் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதனுடைய அப்ஜெக்டிவே என்ன? ஒரு அசால்ட்டாக ஒரு டீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். அசால்ட்டாக கொண்டு வந்தீங்க, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. இது கோச் இந்த இடத்துல தான், கோச்சோ மென்டாரோ ஹெட் கோச்சோ இவங்க தான், போர்டு இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இந்த டீமை ஏன் வந்து இவ்வளோ மோட்டிவேட்டாக வச்சுக்க முடியல? இதே நேரத்தில் நம்ம வந்து தோனியை வந்து வேறு மாதிரி பாச கேப்டனாக பார்க்கணும். ஒரு கேப்டனாக இருக்கும்போது அவர் வந்து கேப்டனாக மட்டும் இருக்க மாட்டார், அவர் எல்லாமே இருப்பார். அவர் தான் அவருக்கே மென்டார், அவர் தான் அவருக்கே கோச்சு, அவர் தான் அவருக்கே ஹெட் கோச்சு, அவர் தான் கேப்டன். ஒரு கேப்டன் விளையாடணுங்கிற தேவையே இல்லை, ஒரு கேப்டன் வழிநடத்தினா போதும், அந்த வழிநடத்தின் பேரில் வந்துட்டு ஒரு டீமை கொண்டு வந்து கப்பை அசால்ட்டாக தூக்கலாங்கிறது தோனியுடைய கேப்டன்ஷில் தெரியும். ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, எப்படின்னா ரெண்டு டீம் இருக்கும், அந்த ரெண்டு டீம் எப்படின்னா ஒரு கழுதையை கொண்ட ஒரு டீம், அந்த கழுதையை கொண்ட டீமுக்கு தலைவர் வந்து சிங்கம் இருக்கும், ஒரு சிங்கத்தை கொண்ட டீம் அந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு கழுதை தலைமையாக இருக்கும். இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு 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 கதையே இருக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமாக சிங்கங்கள் இருக்குது, ஸோ தலைவர் தான் வந்து கழுத மாதிரி இருக்காங்க, பட் ஆனால் சிங்கங்கள் அதிகமாக இருக்குது, அப்போ இதுதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அஸ் அ டீமா. இங்கே பார்த்தீங்கன்னா கழுதைகள் நிறைய இருக்கும், சார் கன்னடா கழுதைகளை இவ்வளோ வச்சுருக்காங்க, தலைவர் மட்டும்தானே சிங்கமாக இருக்கிறாரு, இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு ஒரு அசால்ட் பார்வை இருக்கும் இந்த காம்போசிஷனான டீமில். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தலைமை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதற்கு கீழே சுமாரான பீப்புள் இருந்தாலே போதும் அந்த டீம் தான் ஜெயிக்கும். ஒரு தலைமை வீக்காக இருக்கும்போது, கழுதை வந்து தலைமையாக இருக்கும்போது, ஒரு சிங்கங்கள் 100 சிங்கங்கள் இருந்தால் கூட அந்த டீமால் ஜெயிக்க முடியாது.
இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில உதாரணங்களே என் மனதில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் விராட் கோலி அஸ் அ பிளேயராக இருந்திருக்கலாம், ஆனால் தலைவராக இருக்க தவறிட்டாரோ? மீண்டும் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு தலைமை கொடுக்க முடியல, சிறந்த கிரிக்கெட்டாக இருந்துட்டு ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்க முடியலையோ அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் வந்து அவர் மேலே வருது நமக்கு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி வந்து இந்த மேட்ச் போயிட்டாங்க. இனி வருகிற மூன்று மேட்ச் அந்த சோட்டா டீம் சொல்கிறாங்களே அவங்க இப்போ அது பதப்படப்பாக இருக்குது. நமக்கு என்னென்னா பெரிய ரெக்கார்டு இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், அடுத்த மேட்ச் நான் சொல்கிறேன் பாருங்கள், அதுலேயே இவங்க வந்து இழுத்துக்க பறிச்சுக்க தான் ஜெயிப்பாங்க, எதையுமே அசால்ட்டாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த மனநிலை உங்களுக்கு இப்போ அந்த மனசு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு உள்ள கிரவுண்டில் பேட் எடுத்து வீசவே முடியல, நம்ம ஆளுங்க பயப்படுறாங்க. மேபி அந்த கிரவுண்டில் டாஸ் லாஸ் பண்ணது இஷ்யூவாக இருக்கலாம். உடனே எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ் சில சொன்னாங்க டாஸ்ஸா டாஸை ஜெயிங்க, ஜெயிக்கல பிரச்சனையே கிடையாது. அதுக்குத்தான் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம இவ்வளோ பெரிய மேட்ச் ஏன் விளாட்றோம், ஏன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் விளாட்றோம் ஐபிஎல்லில்? திரும்ப திரும்ப டாஸை கூட சொல்லக்கூடாது. டாஸில் வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பவுலிங் போட்டிருப்போம், அப்புறம் நாங்கள் சேசிங் ஈஸியாக அப்படின்போது டியூ ஃபேக்டர்னால வந்துட்டு எங்களால் பவுலிங்கே போட முடியல, அவங்க அடிச்சிட்டாங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த காரணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நான் மேட்ச் கூட நிப்பாட்டுங்க, ஏன் யூஏ நடத்துறீங்க நீங்கள், ஏன் ராத்திரி நேரத்தில் நடத்துறீங்க மேட்சை, பகலில் வச்சு தொலைங்க, இது யாருக்குமே தெரியாதா என்ன? இதே ஒரு காரணமாக யாருமே இங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொல்லவே கூடாது. மேட்ச் இஸ் அ மேட்ச், நீங்கள் வந்துட்டீங்க நிற்கணும். மேலே லைட் எரியுது, டிஃபேக்டாக இருக்குது, அந்த பக்கம் ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க, அவன் கருப்பு சட்டை போட்டிருக்கான், நான் விளாட மாட்டேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவங்களாம் வந்து புத்திசாலிகள் போய் இதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வரிசையாக டாஸ் வச்சுட்டாங்க, டாஸ் அப்போ டாஸ் தோக்க தான் செய்வீங்க யாராவது தான், அப்போ டாஸை போட்டு போயிட வேண்டியதுனா எதுக்கு விளாட்றீங்க? டாஸ் ஜெயிச்சவங்க வந்து வின் பண்ணு சொல்லிட்டு போயிடலாம்ல, அது கிடையாது இங்கே விளையாட்டு. ஸோ இந்த பொறுப்பற்ற ஒரு விளையாட்டுக்கு வந்துட்டு என்டையர் இந்தியாவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளும் அதை வருத்தப்பட்டு தான் சொல்கிறோம். பட் பிளேயர்ஸை குறை சொல்லி இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது போர்டு, டீம் மேனேஜ்மெண்ட்டு, கோச்சு, ஹெட் கோச்சு, குட்டி கோச்சு, சைடு கோச்சு, மென்டரு, இவங்க எல்லாம் தான் இதுக்கு பொறுப்பாக எடுத்துக்கணுமே ஒழிய ஒரு கேப்டனும் பொறுப்பு தான். அதை தாண்டி ஒவ்வொரு பிளேயர்ஸ் எடுத்துக்கணுமா தெரியல, பிளேயர்ஸால் அதை கடந்து போகிறது கஷ்டம். எனிவே ஹார்ட் லக் இந்தியன் டீம், பார்க்கலாம் இனி வர அந்த ஸ்மால் டீம்ஸ் ஏதாவது ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்டாவது எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் வீடியோ.